இந்த வீடியோவில் வந்து சைன் மைனஸ் 1110க்கு எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கும், சைன் 1110 டிகிரிக்கு எப்படி வேல்யூ கண்டுபிடிக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், சைன் மைனஸ் ஆஃப் மைனஸ் 1110 டிகிரிஸ் தேர். ஸோ யாவ் ரொம்ப திஸ் ஃபார்முலா, சைன் மைனஸ் தீட்டா இக்க ரைட் எஸ் அ மைனஸ் சைன் தீட்டா, லைக் தட் வி ஹாவ் அ டேன் மைனஸ் தீட்டா ஆல்சோ மைனஸ் டேன் தீட்டா எக்ஸப்ட் காஸ் அண்டு சீக்கன் ரிமைனிங் ஆல் ஃபோர் வில்கம் டேன் வில்கம் காட் மைனஸ் தீட்டா ஆல்சோ மைனஸ் காட் தீட்டா கொசிக்கன் மைனஸ் தீட்டா ஆல்சோ மைனஸ் கொசிக்கன் தீட்டா வி ஹவ் ரைட். பட் காஸ் காஸ் மைனஸ் தீட்டாவை காஸ் தீட்டானே எழுதிடுவோம் நம்ம. அதேமாதிரி சீக்கன் மைனஸ் தீட்டாவை சீக்கன் தீட்டான்னு எழுதிடுவாங்க. ஸோ இது ரெண்டு ஈவன் ஃபங்க்ஷன், இதில் ஆட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டிஷன் நான் வச்சுக்கணும் நம்ம. அப்போ சைன் மைனஸ் 1110 டிகிரியை ஃபஸ்ட் நம்ம மைனஸ் சைன் 1110 போட்டுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது மோர் தென் 360 டிகிரிக்கு மேலே இருக்கிறப்ப 360 டிவைட் பண்ணி எழுதுங்க, அப்படி இல்லாட்டி நான் வச்சுக்கலாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 360 360 1080 1480 1440 கூட்டி கூட போட்டுக்கலாம் நீங்கள். அப்போ இங்கே நம்மகிட்ட இருக்க வந்து 1110 இருக்குது, அப்போ 1080 வரைக்கும் நம்ம போய்க்கலாம். அப்போ 3 times of 360 நான் வச்சுக்கோங்க. அதை இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் 3 times of 360 நம்பர் ஆஃப் டைம்ஸ், இதை பற்றி கவலை இல்லை, 3 வரலாம், 2 வரலாம், 5 வரலாம், 6 இதனாலும் வரலாம். ஸோ 320 மல்டிபிள்ஸ் நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ மிச்சம் இருக்கும், 1110 இருக்கு நம்மகிட்ட, என்ன பண்ணலாம் அது 1080 அதுக்கு மேலே போகணும் வச்சு போய்க்கலாம், போனால் செப்பரேட்டில் எழுதணும். இப்போ 1080 நிப்பாட்டிக்கலாமா, அப்போ 1080 3 times of 360 ஆக்சப்ட் எழுதிக்கலாம். எப்படி அதெல்லாம் மைனஸ் சைன் 1080 + 13 எழுதிக்கலாம். இப்போ ரெண்டையும் கூட்டினா 1110 நம்மளுக்கு வந்துடும். இந்த 1080 எப்படி பண்ணலாம்னா 3 × 360 + 13 நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன வேணும், இது 360 + தீட்டான்னு நீங்கள் பார்த்துக்கணும். இந்த 3 பற்றி ஒரி பண்ணவே தேவையில்லை, நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து கவலையப்பட தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம 360 + தீட்டா இங்கே 360 இல்லை 0 எடுத்துக்கலாம். நம்ம 360 + மேலே போகும், 360 - கீழே வரும் நம்மளுக்கு. அப்போ நம்மகிட்ட இருக்குது 360 + தீட்டா. அப்போ ஃபஸ்ட் குவாட்டரில் சைன் வந்து பாசிட்டிவ் தான், இந்த மைனஸ் வந்து இங்கேருந்து வந்தது. ஸோ இதை பற்றி நம்ம கவலையே இல்லை, எப்பவுமே எழுதிடுவோம். இதுக்கப்புறம் இந்த டேர்ம் எந்த டீடெயில் ஐஸாக செக் பண்ணோம். ஸோ என்டையர் ஆங்கிள் வந்து ஃபஸ்ட் குவாட்டரில் ஐஸாகல, சைன் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ 360 + தீட்டான்னு வரப்போ நம்ம சைனை வந்து மாற்றணும் அவசியம் இல்லை, அப்படியே ரிப்பீட் பண்ணிடலாம். அப்போ சைன் 13 எழுதலாம். சைன் 30 வேல்யூ வந்து 1/2. அப்போ சைன் மைனஸ் 1110 டிகிரியோட வேல்யூ வந்து மைனஸ் 1/2. ஸோ இங்கே வந்து 90 இல்லை 270 வந்தால் மட்டும்தான் ரேஷியோ மாற்றுவோம். 360 - 180 வரப்போ நம்ம ரேஷியோ மாற்றணும் அவசியம் இல்லை. ஸோ அதனால் எந்த குவாட்டரில் ஐஸ் ஆகுது பாசிட்டிவாக நெகட்டிவாக பார்த்துட்டு அந்த ரேஷியோ அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம், நாங்களும் மறுபடியும் எழுதிடும். அப்போ சைன் 30 வேல்யூ வந்து 1/2.